தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் பாடத்திட்டத்தில் 2022 மற்றும் 23 மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. கல்லூரியின் துணைவேந்தர் முனைவர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளி சாலையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று இளம் அறிவியல் துறையில் 2022 மற்றும் 23 ஆண்டின் பாடத்திட்டத்திற்கான தரவரிசை பட்டியலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி இன்று வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறும்போது, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 12 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. 2022 கல்வியாண்டின் இளம் அறிவியல் துறையில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள வழி விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து 28/6/2022 அன்று முதல் 20/8/2022 வரை வழங்கப்பட்டு வந்தது. இந்த கல்வியாண்டில் இளம் அறிவியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான மொத்த இடங்கள் 6980 நிரப்பப்பட உள்ளது. அரசு கல்லூரியில் ஒற்றை சாளர கலந்தாய்வு மூலமாக 2567 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இணைப்பு கல்லூரியில் அரசு இடஒதுக்கீடு மூலமாக 2868 இடங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 1545 இடங்களும் என மொத்தமாக 4413 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. தொழிற்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 247 இடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 129 இடங்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 408 இடங்களும், முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசு அடிப்படையில் 20 இடங்களும், விளையாட்டு வீரர்களுக்கு 20 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 39489 விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் 15111 மாணவர்களும் 24348 மாணவிகளும் விண்ணப்பித்துள்ளனர். இடஒதுக்கீட்டின் கீழ் 391 விண்ணப்பங்களும், முன்னாள் இராணுவத்தினர் 7773 விண்ணப்பங்களும், அரசு பள்ளியிலிருந்து 144 மாணவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் 1849 மாணவர்களுக்கும், தொழிற்கல்வி பிரிவில் 808 மாணவர்களுக்கும் விண்ணப்பம் அளித்துள்ளனர். மொத்த விண்ணப்பதாரர்களில் 1226 மாணவர்கள் பொதுப்பிரிவிலும், 13610 மாணவர்கள் பிற்பட்ட வகுப்பிலும், 11915 மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் பிரிவில் 794 மாணவர்களும், பட்டியலினத்தை சார்ந்த பிரிவில் 10002 மாணவர்களும், பட்டியலினத்தை சார்ந்த அருந்ததியர் பிரிவில் 1346 மாணவர்களும், பழங்குடியினர் பிரிவில் 596 மாணவர்களும் விண்ணப்பித்துள்ளனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான 7.5 சிறப்பு இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களின் இஎம்ஐஎஸ் எண்கள் தமிழ்நாடு அரசின் சரிபார்ப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.